வச்சாங்க அது பேர் குற்றச்சாட்டு இல்லாட்டி விமர்சனமோ மற்ற கட்சிகள் பண்ணால் அது அவதூறு இப்போது நம்ம அந்த ப்ராசஸ்லேயே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டிய நேரத்தில் தான் அது வந்து அது வந்து அது நிரூபிக்கப்பட்ட பிறகு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அது கோட்டு அவங்களாம் தீர்மா தீர்மானம் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு குற்றம்னு நிரூபிக்கப்படுது அது வரைக்குமே அது வந்து குற்றச்சாட்டு தான் யாருமே கில்ட்டி கிடையாதுலாம் ஆதாரங்களோடு சொன்னா அது குற்றச்சாட்டு ஆதாரமே இல்லாம சொன்னா அது அவதூறு இங்க ஆதாரம் எங்கன்னு கேட்டா அவ்வளவுதான் சொன்ன மாதிரி இது ப்ராசஸ் process நாளே இல்ல எங்க யாரு எப்போ ஆதாரம் கொடுக்குன்னா தீர்மானித்து பண்ணணும் இப்போ வந்து இது மாதிரி பல கரப்ஷன் கேசஸ் அது வந்து தொண்ணூறுகள் ஆரம்பிச்சதே பார்த்தோம்னா முதல் நாளே எல்லாருமே எல்லாத்தையுமே வைக்கல ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனா மீடியாவில் வந்து சில இதெல்லாம் வரும் வெளியில மீடியாலே அது வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு அரசியல் தலைவர் அதை பிக்கப் பண்ணியிருப்பாங்க அதை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் வைப்பாங்க அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராசஸாக ஃபாலோ ஆகும் அதுக்கப்புறம் அவர்கள் சேகரிக்க சேகரிக்க அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது இது ஏன் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா திமுக அரசு வந்து இப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் நம்ம பேசும்போதே இன்னைக்கு காலையில கூட இன்னைக்கு இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன பையனை திருப்பியும் எடப்பாடி அந்த இடத்துல நினைக்கிறேன் பிஜே ஒயம் ஓட ஜெனரல் அந்த ஏரியாவோட ஜெனரல் சின்ன பையனை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க

நிதியமைச்சர் அந்த சரி இது மாதிரி மோடி அவர்களோட சொல்லக்கூடிய எடப்பாடி ஒன்றிய அண்ணாமலை சொல்றதுக்கு ஒன்னா ஒப்பிட முடியாது இவருக்கு ஆதாரம் இருக்கு கைது செய்வதற்கு இவர் சமூக கைது நடவடிக்கை தவறு அப்படி பார்த்தாலும்

அப்போ அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன் சின்ன பையனா விட்டுலனா இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டதுக்குலாம் அரெஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துட்டு இருக்கு போடுறது சாதாரண விஷயம் சார் இது மாதிரி எத்தனை பேர் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமூக வலைதளத்துல தொலைக்காட்சியில வந்துறதுனால தொலைக்காட்சியில வந்து மாப் நடந்துருக்கு அதெல்லாம் வந்து மோடி இருந்து இத்தனை பேர் கொன்னாருன்னு பேசிட்டு இருக்காங்க சார் தொலைக்காட்சியில வந்து அவதூறு பரப்புறாங்க சார் மோடி மேல அது பிரச்சனை இல்ல சார் அது தவறு அந்த தவறை இங்கேயே செய்யலாம் அப்ப அந்த மாதிரி கைது நடவடிக்கை எடுத்தாங்களா இது வந்து நம்ம ஒரு ட்ரெண்டா பாத்துட்டு இருக்கோம் ஒரு ட்வீட் போட்டால ஒரு போஸ்ட்

இதுக்கான இது பண்ணா அவதூறு வழக்கு போடுங்க அண்ணாமலை மேல அவதூறு வழக்கு போட்டீங்கன்னா அவர் அந்த பத்திரிகையை வச்சு தானே பண்றாரு அதுதானே சொல்றேன் பத்திரிகை ஒன்னு சொன்னதே உண்மைன்னு யாருமே சொல்லல அது எல்லாருமே அதுக்கு மாற்று கருத்தை கிடை ஒரு நியூஸ் சொல்லி வந்தாலே அது உண்மை அது வந்து அவர் சொல்லுங்க அதை தானே நானும் சொன்னேன் பத்திரிகை வந்தாலே உண்மை கிடையாது ஆனால் அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறார் அவரோட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அதனால பத்திரிகைகள் மேலே அப்போ அவதூறு வழக்கு போடுறது ஏன் அண்ணாமலை மேலே மட்டும் வழக்கு போடுறீங்க அதே மாதிரி அவர் எவிடன்ஸ் கொடுக்கலான்னு கிடையாது அவர் வந்து அந்த ஃபிளைட் டீடைல்ஸ்லேருந்து எவிடன்ஸ் கொடுக்குறாரு யார் யார் பேசஞ்சர்ஸ் இருந்து கொடுக்கறாரு ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறாரு யாரெல்லாம் அவர் மீட் பண்ணாருன்னு ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி

அதனால் திரு அண்ணாமலை யாராவது குற்றச்சாட்டு வச்சோம்னா அவர் டிசைட் பண்ணுவார் போடணுமா வேணாமான்னு அப்படின்னு நான் கேட்குற கேள்வி இப்போ நான் கேட்குற கேள்வி மேகசினில் வந்ததுன்னு தான் அவர் காட்டுறாரு அடுத்ததான் அவர் ஃபோட்டோஸ் காட்டுறாரு அதுதான் அவர் அந்த டீட்டெயில்ஸ் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுறாரு இது எல்லாருக்குமே தெரியும்

நீங்க ப்ரூவ் பண்ணீங்க நீங்க தானே வழக்கு போடுறீங்க சார் குற்றச்சாட்டு சொல்றவங்க தான் சார் ஆதாரம் ஆமா சார் இருங்க நான் இது தெளிவா நோட்டீஸ் கேக்குறவங்க விளக்கு இல்ல நான் செப்பரேட்டா புரிஞ்சுக்கங்க ஒன்னு வந்து இந்த அவதூறு நோட்டீஸ் ரெண்டாவது அண்ணாமலையோட குற்றச்சாட்டு இப்போ இந்த அவதூறு நோட்டீஸ் இல்லாம அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு மட்டுமே வெச்சார்னா அண்ணாமலை எங்க அவர் வந்து அந்த ஆதாரத்தை கொடுத்துமா அவங்க கொடுப்பாரு இப்போ நீங்க அவதூறு நோட்டீஸ் போட்டதுனால அண்ணாமலை என்ன கேக்குறானே நான் சொன்னத போய் நீங்க அப்ப ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கறாரு